வணக்கம் நேர்களே, இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கியின் பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட பேசுவதற்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் இன்று முதலாவதாக எரிபொருள் இறக்குமதி பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் பணம் செலுத்த முடியாமல் பல நாட்களாக நங்கூரவிடப்பட்டிருந்த 40,000 மெட்ரிக் டன் டீசல் கப்பலுக்கு நேற்று பணம் வழங்கப்பட்டுள்ளது என எரிசக்தி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் ஒருவருட காலத்துக்கு தேவையான விமான எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு விநியோகஸ்தர்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்திருக்கின்றார். மேலும் நேற்று தினம் பணம் செலுத்தப்பட்டதை அடுத்து கப்பலில் இருந்து டீசல் இறக்கும் பணிகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவழி மற்றொரு பெட்ரோல் கப்பலுக்கான முற்பணம் செலுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியிருக்கின்றார். இது ஒரு புறம் இருக்க நாட்டு மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அதாவது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைவடைந்துள்ளது. பருப்பு, சீனி, கிழங்கு, வெங்காயம், மிளகாய் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைவடைந்துள்ளதாகவும் புறக்கோட்டை வர்த்தக சங்கங்கள் தெரிவித்துள்ளது. இதற்கமைய 600 ரூபாயாக இருந்த பருப்பின் மொத்த விலை 410 ரூபாயாகவும் 330 ரூபாயாக இருந்த சீனியின் மொத்த விலை 270 ரூபாயாகவும் ரூபாய் 215 ரூபாயாக இருந்த உருளைக்கிழங்கின் மொத்த விலை 150 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 600 ரூபாவாக இருந்த வெங்காயத்தின் மொத்த விலை 420 ரூபாவாகவும் 1900 ரூபாவாக இருந்த மிளகாயின் விலை 1300 ரூபாவாகவும் குறைவடைந்திருக்கின்றது. டாலரின் ஸ்திரத்தன்மை மற்றும் வங்கிகள் டாலர்களை வழங்குவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அத்துடன் எரிபொருள் தொடர்பில் இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதாவது கியூஆர் முறையின் கீழ் வழங்கப்படும் டீசல் போதுமானதாக இல்லை என்ற காரணத்தினால் இன்று நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் தனியார் பேருந்து சேவைகளில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. சில பேருந்துகள் சங்கம் சேவையில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் அஞ்சன் பிரியஞ்சன் தெரிவித்திருக்கின்றார். கியூஆர் முறையின் மூலம் வாரத்திற்கு ஒரு பேருந்துக்கும் 40 லிட்டர் டீசல் மாத்திரம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. 40 லிட்டர் டீசலை பயன்படுத்தி தூர இடங்களுக்கு பயணிக்கும் பேருந்துகள் 1 கிலோமீட்டர் தூரம் வரை கூட செல்ல முடியாது. குறுகிய தூரம் பயணிக்கும் பேருந்து 1 மணி நேரத்திற்கு இந்த எரிபொருள் போதுமானதாக இருக்கும். தென் மாகாணத்தைச் சேர்ந்த சகல தனியார் பேருந்து உரிமையாளர்களும் சேவையில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு முக்கிய தகவல் என்னவென்றால் மக்கள் எதிர்பார்ப்பால் நாட்டை விட்டு வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே எதிர்வரும் 11ஆம் தேதி நாடு திரும்ப உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடு திரும்பும் கோட்டாபய சிறிது காலத்தின் பின்னர் மீண்டும் தீவிர அரசியலுக்குள் வருவதா இல்லையா என்பது குறித்து அவரது நெருங்கிய தரப்புகளுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளை தற்போது சிங்கப்பூரில் தங்கியுள்ள கோட்டாபயவுக்கு எதிர்வரும் 11ஆம் தேதி வரை அந்த நாட்டில் தங்கியிருக்க சிங்கப்பூர் அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அதன் பின்னர் அவர் இலங்கை திரும்புவார் எனவும் கூறப்படுகின்றது. அதேவேளை கோட்டாபய நாடு திரும்பியவுடன் மிரிகானாவில் உள்ள அவரது தனிப்பட்ட இல்லத்திற்கு செல்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை தான் தற்போது வரை வந்திருக்கும் பிரதான செய்திகளாக கருதப்படுகின்றன. இவை தவிர ஏனைய பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.